குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். எங்கே இருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சிங்கப்பூரில் இருக்கோம். எக்ஸாக்டாக சிங்கப்பூர்னு சொல்ல முடியாது, சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் நடுவில் இருக்கோம். பட் சிங்கப்பூர் இமிகிரேஷனில் சிங்கப்பூருக்கு உள்ளே போய் சிங்கப்பூர் வழியாக சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் நடுவில் இருக்கோம். எப்படி இருக்கோம், எங்கே இருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஜோஹர் பாருன்னு சொல்லுவாங்க, மலேசியாவோட பார்டர். இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூரா மரங்களாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் என்டர் ஆகக்கூடிய பார்டர். எக்ஸாக்டாக சொல்லணும்னா உட்லேண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம சிங்கப்பூரோட இமிகிரேஷனில் சிங்கப்பூர் நாட்டிலேருந்து சிங்கப்பூர் வழியாக இந்த ரெண்டு பிரிட்ஜுக்கு, இந்த பிரிட்ஜுக்கு நடுவில் வந்து இருக்கும். நடுவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும், பிரிட்ஜ் இருக்குது. இந்த ஒரு பிரிட்ஜில் தான் பல லட்சம் காரு, பைக், இது எல்லாமே சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஆகி போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து உங்களிடம் இன்று நான் பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே விதிப்படி தான் நடக்குதா, இல்லை இங்கே எனக்குன்னு ஏதாவது ஒரு வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி உங்களுக்குள் வந்து எழுவதை என்னால் வந்து பார்க்க முடிகிறது. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கும் இந்த டாப்பிக்குக்கும் ஒரு பெரிய சம்மந்தம் உண்டு. இந்த டாப்பிக்கை பற்றி நான் பேசும்போது, இங்கே நின்றுட்டு இருக்கக்கூடிய இடத்தை பற்றி நான் உங்களுக்கு எளிமையாக விளக்கம் கொடுத்தேன்னா, இந்த வாழ்க்கை என்ன அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிந்துவிடும். அதாவது விதிப்படிதான் எல்லாம் நடக்கிறதா, இல்லை நம்ம மதிக்கு நம்ம அறிவுக்குன்னு ஏதாவது வேலை இருக்கான்னு வந்து பார்த்தீங்கன்னா, 100% சொல்ல வேண்டும் என்றால் விதி என்பது கால்வாசி, மதி என்பது முக்கால்வாசி. இதை சொல்லணும்னா விதி கால் மதி முக்கால் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போறோம் அப்படின்னா அந்த சுச்சுவேஷனுக்கு கொண்டு போய் நிறுத்துற வரைக்கும் விதி, அந்த சுச்சுவேஷனில் கொண்டு போய் நிறுத்தினதுக்கு அப்புறம் நான் என்ன செயல் செய்ய போகிறேன் அப்படின்ன கூடிய அந்த ஃப்ரீவில், அந்த தற்சுதந்திரம் என்பது ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நமது விதிப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையோ இல்லை ஒரு ஆனந்தமான சூழ்நிலையிலையோ நம்மளை வந்து நம்ம விதி கொண்டு போய் நிப்பாட்டும், நிறுத்தும். அந்த சூழ்நிலையில் நான் எனது அறிவை பயன்படுத்தி எப்படி முடிவெடுக்க போகிறேன் என்பதை பொறுத்து என்னுடைய அடுத்த பிறவியும் முந்தைய பிறவிகளுடைய கர்மாவை அழிக்க வேண்டுமா இல்லை அக்குமுலேட் பண்ணி சேர்க்கணுமா என்பது தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் நமக்கு கொடுக்கப்படுது. அந்த சுச்சுவேஷனை நம்மளை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்ற அந்த அறிவை பொறுத்து நமது கர்மா அழிக்கப்பட போகிறதா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக போகிறதா என்பது தீர்மானிக்கப்படுகிறது. இதைத்தான் விதிக்கால் மதி முக்கால் என்று சொன்னார்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நான் இந்த இடத்துல வந்து நிற்கணும் அப்படின்றது என்னுடைய விதி. இப்போ பாருங்க, மலேசியா இந்த பக்கம் இருக்கு, சிங்கப்பூர் இந்த பக்கம் இருக்கு, நடுவில் நான் நிற்கிறேன். இப்போ நான் மலேசியா சைடு போகணுமா இல்லை சிங்கப்பூர் சைடு போகணுமான்ற இப்போ இந்த ஃப்ரீவில் இப்போ எனக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த முடிவை நான் எடுக்கலாம். இப்போ நான் மலேசியா சைடு உள்ளே போகணுன்னா சிங்கப்பூர் இமிகிரேஷன் கிளியர் பண்ணிட்டு மலேசியன் இமிகிரேஷனுக்குள்ளே நான் என்டர் ஆகணும். இப்போ நான் சிங்கப்பூருக்குள்ளேயே ரீட்டைன் ஆகணும் அப்படின்னா மலேசியாவை பற்றி நான் யோசிக்க தேவையில்ல, ஏன்னா இந்த சுச்சுவேஷன் நீங்கள் கொண்டு வந்து விட்டுருச்சு, நான் மறுபடியும் சிங்கப்பூருக்குள்ளேயே போயிடலாம். இவ்வளோதாங்க மேட்ரு. இது புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வாழ்க்கை புரிஞ்சிடும். அதாவது இந்த இடத்துல என் சுச்சுவேஷன் இப்போ கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு, இந்த சுச்சுவேஷனில் நான் என்னெல்லாம் பண்ணலாம், வீடியோ பேசலாம், உட்காந்து வானத்தை ரசிக்கலாம், படுத்து தூங்கலாம், கடலுக்குள்ளே குதிக்கலாம், அப்புறம் அரெஸ்ட் ஆவேன், அது வேறு மேட்ரு, அப்புறம் ஜெயிலில் பிடிச்சி போடுவாங்கன்னு வைங்க, அது வேறு மேட்ரு. இப்போ நான் அதுக்குள்ளே போயிருமில்ல, நான் என்ன வேணாலும் பண்ணலாம், இல்லை ஓடி போகலாம், கத்தலாம், கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டலாம், ஃபிஷிங் பண்ணலாம், எவ்வளோ ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த சுச்சுவேஷன் என்பது விதி எனக்கு விதித்தது. இந்த சுச்சுவேஷனில் இப்போ எனக்கு ஒரு 1000 ஒரு 10000 ஆப்ஷன் இருக்குது, நான் என்ன ஆக்டிவிட்டி வேணாலும் பண்ணலான்றது. இப்போ நான் எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் அந்த ஆக்டிவிட்டிக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு எதிர்வினைன்ற ஒன்று இருக்குது, அதை நான் அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ நான் அதை யோசித்து அதை சிந்தித்து இந்த சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணணும் அப்படின்ன கூடிய முடிவை நான் எடுக்க வேண்டும். இதில் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்களுக்கு அமைகிறது என்றால் அது உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி, அதை நீங்கள் போய் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுன்றது உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி. இப்போ இது கால்வாசி வேலை செய்யும், அந்த விதி கால்வாசி வேலை செய்யும் போது உங்களது மதியை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த சுச்சுவேஷனை நான் எப்படி ஹேண்டில் பண்ணி இந்த ப்ராப்ளமை நான் எப்படி சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்ற அந்த டெக்னிக், அந்த டாக்டிக்ஸ், அந்த அறிவு நிலை உங்களுக்கு முதிர்ச்சி பெற்றுவிட்டது என்றால் கர்மா சேராமல் நம்மால் கர்மாவை அழிக்க முடியும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் திருவள்ளுவர் சொன்னது போல, இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டின். திருவள்ளுவர் சொன்னது போல, கர்மாவை சேர்க்கக்கூடிய நல்வினை தீவினை ரெண்டும் சேராது. எப்போ சேராது, எந்த செயலை செய்தாலும் இறைவன் தான் செய்கிறார் என்பதை காரணம் காட்டி காட்டி அவருக்கே எல்லா கிரெடிட்ஸையும் நம்ம கொடுத்து ஒரு செயலை செய்யும் போது அந்த பதிவு பதியாது. அந்த பதிவு பதியும் போது அந்த பதிவிற்குண்டான கர்ம வினையும் உங்களுக்கு ஏற்படாது. கர்ம வினை மொத்தமும் அழிந்து பிறவி இல்லா பெருவாழ்வுக்கு நீங்கள் போயிடுவீங்க.
இதைத்தான் சொல்ல வேண்டும் என்றால் விதிக்கால் மதி முக்கால். அப்ப எல்லாமே இறைவன் தான் பண்றாரா? ஒரு கட்டத்துல பார்த்தா மொத்தமே இறைவனோட கிரியேஷன் தான். ஆனா இறைவனே ஒவ்வொன்றத்தையும் வந்து பண்ணிட்டு இருக்கிறது இல்ல. இறைவன் சட்டத்திட்டத்தை போட்டுட்டு போய் உட்காந்து வேடிக்கை பாக்குறாரு. இப்ப அம்பானி இருக்கிறாரு, ஜியோ அப்படின்ற ஒரு ஒரு நிறுவனத்தை வந்து தொடங்கி இருக்கிறாரு. அது போக வந்து பாத்தீங்கன்னா பிக் பசார் அப்படின்ற ப்ராடக்ட வாங்கியிருக்கிறாரு. அது போக வந்து பிக் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரு. இப்ப அம்பானியே எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. டெய்லி ஒவ்வொருத்தருக்கும் போன் பண்ணி என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க பாக்குறாரு. அப்படி இல்ல, இப்ப அவர் தான் கடவுள்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அவர் கோட்பாடுகளை கிரியேட் பண்ணிட்டார். அததுக்கு அததுக்கு உண்டான ஆட்களை நியமிச்சுட்டு அவர் ஃப்ரீ ஆயிட்டார். இப்போ அவர் விதித்த அந்த கோட்பாடுகள், அந்த சிஸ்டம், எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், அந்த டெக்னிக்ஸ், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பை புக், அந்த பை லா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவரோட நிர்வாகம் மொத்தத்தையும் நிர்வகித்து கொண்டிருக்கு. அதில் வேலை பார்க்குறவங்களே நிர்வகிக்கிறது அந்த பை புக்கு தான், அந்த எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். அது மொத்தமும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கரெக்டாக போட்டோம்னா அந்த மொத்த கம்பெனி நிர்வகித்து கொண்டு வந்துடுது. அப்போ அம்பானி வேலை பார்க்குறாரா? உண்மையாக பார்த்தா அம்பானி போட்ட பிளான் தான் அது. ஆனால் அம்பானி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஈடுபடுறதில்லை. ஆனால் எது ஈடுபடுத்துது, எது அந்த வேலையை முடிக்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் போட்ட அந்த பிளான். அதுபோல் இறைவன் எல்லா சட்டத்திட்டத்தையும் போட்டுட்டாரு. ஒரு வகையில் பார்த்தா அவர் தான் எல்லாத்தையும் பண்ணுறாரு. பட் டீப் கோரில் போய் பார்த்தோம்னா அவர் போட்ட அந்த மொத்த பிளான் இருக்குது தெரியுமா? அந்த மொத்த பிளான் தான் நீங்கள் நல்லது பண்ணீங்கன்னா இது நடக்கும், கெட்டது பண்ணீங்கன்னா இது நடக்கும். பிரபஞ்ச சட்டத்திட்டம் இப்படி தான் செயல்படுது, காற்று இப்படி தான் செயல்படுது, நீர் இப்படி தான் செயல்படுதுன்னு மொத்த அந்த லாவை அவர் கிரியேட் பண்ணிட்டாரு. இப்போ அதை தெரிந்து புரிந்து செயல்படும் போது நம்ம அதுலேருந்து வெளியே வந்துடுறோம். இப்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயத்துக்கு யார் காரணம்? இறைவன் காரணமா? இறைவன் காரணம் இல்லை, நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் தான் காரணம். நீங்கள் நல்ல செயல் செஞ்சீங்கன்னா நல்லது நடக்கும், தீய செயல் செஞ்சீங்கன்னா தீயது நடக்கும். அப்போ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் செய்வதை பொறுத்து உங்களது கர்ம வினை தீர்மானிக்கப்படுகிறது. அந்த கர்ம வினையை பொறுத்து உங்களது விதி அமைகிறது. அடுத்த பிறவியும் அதை பொறுத்து தான் அமைகிறது. இது மொத்தமே இறைவன் கிரியேட் பண்ணியிருக்கிறார். ஆனால் இறைவன் கிரியேட் பண்ணதில் உங்களுக்கு தற்சுதந்திரம் உண்டு, ஃப்ரீ வில் அப்படின்ற ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் இறைவன் ஒருபோதும் தலையிடுவதில்லை. இங்கேயே இருக்கணுமா இருந்துக்கங்க, படுத்துங்கணுமா படுத்துக்குங்க, சாவணுமா கூச்சு செத்துருங்க, இல்லை இறைவனை நோக்கி வரணுமா வாங்க, அவர் எல்லாத்துக்கும் ஓகே தான் சொல்கிறார். அந்த முடிவை நீங்கள் எடுத்து பயணிக்கும் போது தான் இறைவன் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கே வரார், அது வரைக்கும் வரமாட்டார். ஸோ இதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து வருகின்ற செப்டம்பர் 28 முதல் அக்டோபர் 3 வரை ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 நாட்கள் மிக அற்புதமான கடல் சக்தியை வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள் செலுத்தி நமது பிரபஞ்ச சக்தியை மேலோங்கிய செய்வதற்குண்டான ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் மிக்க ஒரு அற்புதமான மகா யாத்திரையாக இருக்க போகிறது. விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.